சம வேலைக்கு சம ஊதியம் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்போம். ரகு, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரகு, வணக்கம். தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு மேலாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபி வளாகத்தில் இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், நெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் என மொத்தம் 7000 ஆசிரியர்கள் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் கடும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் மயக்கம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு வருகிறது. அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு சரியாக 2.5 மணி அளவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒவ்வொரு அணியிலிருந்தும் 4 பேர் என மொத்தம் 12 பேரை தேர்வு செய்து தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலுக்கு பிறகு ஆசிரியர்கள் அவர்களுக்கு தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தீர்வு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி. ரகு.